Hello friends, welcome to my channel Cook with Charanya. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு பார்பி டால் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கேக் பண்றதுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு வெனிலா கேக் பண்ணிரலாம் நாம. இந்த கேக் பண்றதுக்கு 1 கப் அளவு பட்டர் எடுத்துக்கேன். அந்த பட்டரோட சேர்த்து 1/2 கப் அளவு sugar எடுத்துக்கேன். இது ரெண்டையும் இப்ப வந்து low speed ல இருந்து medium speed வரைய வச்சு ஒரு 5 minutes வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து room temperature ல இருக்கணும். fridge ல இருந்துச்சுனா எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இத பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 4 எக் வந்து சேக்கறேன். எக்கையும் வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து வெளிய எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு எக்கா வந்து சேர்த்துக்கலாம். ஒரே டைம்ல வந்து 4 எக்கையும் வந்து சேர்த்து பீட் பண்ணவேண்டாம். சோ ஒவ்வொரு எக்கா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்க எக் சேர்க்க வேண்டாம் நினைச்சீங்க அப்படினா 1 கப் அளவு புளிக்காத கர்ட் சேர்த்து இதே மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. Egg எல்லாம் சேர்த்து பீட் பண்ணியாச்சு. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தறலாம். இதுல 2/2 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்கறேன். 1 கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கறேன். இதுதான் நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ். இப்போ வந்து இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெட் இன்கிரீடியன்ட்ஸோட சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்து பீட் பண்ணிட வேண்டாம். இதுல கடைசியா நான் 1 கப் அளவு பட்டர் மில்க் வந்து சேர்க்கிறேன். பட்டர் மில்க்கு வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 1 கப் அளவு பாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதை தான் வந்து நான் இப்போ சேர்க்கிறேன். நம்மளோட கேக் பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே 3 வந்து கேக் பேன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 1 8-inch கேக் பேனும் 2 6-inch கேக் பேனையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் பட்டரை தடவி மைதா மாவை வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை வந்து இந்த 3 பேன்லையும் நான் கொஞ்சம் ஈக்குவலாக வர்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அவனை வந்து ஏற்கனவே 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து எடுத்துட்டு போய் அவன்ல வச்சிடலாம். மொத்தமா வந்து பேக் ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 நிமிஷம் ஆகும். இப்படி லைட்டா வந்து கேக் பேனை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்ப ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் போயிடும். இப்போ அவன்ல வச்சுட்டு கேக் பேக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துல கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. கேக் வந்து நல்லா பேன்லயே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேன்ல இருந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். க்ரீம் பண்றதுக்கு இப்போ நான் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போறேன். நான் வந்து 1/2 கப் அளவு பட்டர் எடுத்திருக்கிறேன். அன்சால்டட் பட்டரா நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமா வந்து லோ ஸ்பீட்ல இருந்து மீடியம் ஸ்பீடு வரைய வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்ல பட்டர் வந்து க்ரீமியா ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து இப்போ நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சேர்த்துடலாம். நான் வந்து பவுடர் சுகர் யூஸ் பண்றேன். 1/2 கப் அளவு பட்டருக்கு 4/2 கப் அளவு வந்து சுகர் சேர்க்கணும். அதனால நான் வந்து ஒவ்வொரு கப் சுகரா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து நான் சேர்க்கிறேன். மொத்தமா வந்து 4/2 கப் சுகரையும் சேர்த்தோன்னா நம்மளால வந்து பீட் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பட்டர் கிரீம் ரெடி ஆயிடுச்சு. கேக்கோட லேயர் வந்து இப்போ ஈவனா இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு நைஃபை வச்சு அது மேல இருக்கிறதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 2 கேக்லயும் அந்த மேல இருக்க லேயரை கட் பண்ணிட்டேன். கீழே வந்து கொஞ்சமா கிரீமை தடவி ஒரு கேக்குக்கு மேல இன்னொரு கேக்கை வச்சு நம்ம லேயர்ஸ் அடுக்க ஆரம்பிச்சிடலாம். கேக்கோட சென்டர்ல வந்து நம்ம பார்பி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டிருக்கேன். நைஃப் வச்சு ஹோல் போட்டதுக்கு அப்புறம் கேக்குக்கு மேல வந்து இப்போ ஃபுல்லா வந்து கிரீமை வந்து தடவிட்டு அடுத்த லேயரை வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். கேக்கோட எல்லா லேயர்லயுமே வந்து நான் சின்னதா ஒரு ஹோல் போடுறேன் நைஃபை வச்சு.
எதுக்குன்னா அந்த பார்பியை வைக்கும் போது அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த கேக் வந்து ரெண்டு துண்டா வந்து பிய்யாம இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஹோல் போடாம வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம உள்ள வச்சு அழுத்தும் போது அந்த கேக் வந்து ரெண்டா வந்து துண்டா வந்து வந்துரும். அதுக்காக நான் வந்து சின்னதா வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கேன். நான் இந்த பார்பி தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த பார்பியை வந்து அன்ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளிங் ராப் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்பியை வந்து உள்ள வச்சுட்டேன். நான் பார்பியை வச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்க லேயர்ல எக்ஸ்ட்ராவா இருக்க கேக் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே இருக்க லேயர்ல எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மேல இருந்து நம்ம வந்து ஷேப் பண்ண வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பார்பி ஷேப்புக்கு வந்து நம்ம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட் பண்ணலாம். ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கட் ஆயிடும் கேக்கு. அதே நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட் பண்ணும். ஃபர்ஸ்டே வந்து நிறைய கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து கேக் வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு குட்டியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேப் வர்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா கடைசி ஃபுல்லா நீங்க பாக்குறப்போ ஒரு நல்ல ஷேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லா இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன் அந்த பார்பி ஷேப்புக்கு. மேல இருக்க லேயர்லயும் இப்போ வந்து கிரீம் வந்து நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த பார்பியோட ஹைட் வந்து என்னோட கேக்ல வந்து பாத்தீங்கன்னா பார்பி மேல வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, கேக் வந்து கீழே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து கீழே கடைசி லேயர்ல பெரிய லேயர்ல வந்து எக்ஸ்ட்ராவா கட் பண்ணணும் இல்லையா, அதை வந்து நான் மேல வந்து கொஞ்சம் அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்காண்டி மேல வந்து வைக்கிறேன். நாலு சைடுலயும் அந்த பெரிய கேக்ல கட் பண்ண கொஞ்சம் கொஞ்சத்தை வந்து கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்து வைக்கிறேன். நான் அதுல கிரீமை தடவி வைக்கிறேன். கிரீம் தடவி வைக்கிறதுனால அது கீழே விழாது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால நம்ம பயப்படாம கிரீமை வந்து தடவி அந்த இடத்துல வந்து நம்ம வைக்கலாம். அப்படி இல்லை இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இன்னொரு லேயர் கேக் வந்து நீங்க தனியா பண்ணி கூட மேல வந்து அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்காண்டி வச்சுக்கலாம். ஆனா நான் வந்து இந்த மாதிரியே வந்து பண்ணிட்டேன். கேக்கோட எல்லா சைட்லயும் இப்போ வந்து நம்ம கிரீமை வந்து அப்ளை பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறமாவே நம்மளுக்கு அந்த டாலோட ஷேப் வந்து ரொம்ப அழகா தெரியும். இப்போ அந்த கிரீம் எல்லாம் ஈவனா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த கேக் ஸ்கிராப்பரை வச்சு நான் ஷேப் பண்ணிக்கிறேன். மெதுவா வந்து நம்ம ஷேப் பண்ணோம் அப்படின்னா எல்லா சைட்லயுமே வந்து கிரீம் ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த டாலோட ஷேப்பும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா தெரியும். இதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் நான் இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஃப்ரிட்ஜ்ல நம்ம வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால வந்து மேல அந்த டெக்கரேட் பண்ண முடியும். அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃப்ராஸ்டிங் அழகா வரும். நான் மிச்சம் இருக்க பட்டர் கிரீம் எடுத்து வந்திருக்கேன். இதை வந்து நான் பாதியா வந்து நான் டிவைட் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் ரெண்டு கலர் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஒன்னு லைட் ஷேடா வந்து ஒரு பிங்க் கலரும், இன்னொன்னு கொஞ்சம் டார்க் ஷேட்ல வந்து ஒரு பிங்க் கலரும் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் வந்து கீழே வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு பிங்க்கும் மேல அந்த கேக்ல வந்து கொஞ்சம் லைட் ஷேடு பிங்க் கலரும் பண்ணலான்னு இருக்கேன். கலர் வந்து உங்களோட விருப்பம் தான், அதனால உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதே மாதிரி கலர் நீங்க ட்ரை பண்ணலாம். ரெண்டு கிரீம்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த கலரை வந்து சேர்த்து நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிப் எடுத்திருக்கேன், குட்டியா ஃப்ளவர் மாதிரி வர்ற மாதிரி ஒரு டிப் எடுத்திருக்கேன். நீங்க எந்த டிசைன்ல டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிப்பை வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்து கீழே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு அந்த டிப்பை வந்து பைப்பிங் பேகுக்குள்ள விட்டு நான் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் கிரீமை வந்து அந்த பைப்பிங் பேக்ல வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சின்ன சின்னதா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வர்ற மாதிரி நான் வந்து அந்த பைப்பிங் பேக்ல வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கறது வந்து குட்டியா இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுக்கணும். ரொம்ப பெருசு பெருசா வந்து ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால நான் வந்து குட்டி குட்டியா வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, அதே நேரத்துல எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து நீங்க பாக்குறதுக்கு வந்து ஈவனா இருக்கணும், அதே மாதிரி வந்து நீங்க வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு ஃப்ளவர் வந்து பெருசாவும் ஒன்னும் குட்டியாவும் இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம வந்து பைப் பண்ணணும். இதே மாதிரி நான் வந்து இப்போ அந்த கேக் ஃபுல்லா வந்து இதே ஃப்ளவர் டிப்பை வச்சு ஃபுல்லா வந்து நான் பைப் பண்ணி முடிச்சிடுறேன்.
நான் ஒயிட் கலரில் இந்த சுகர் பேர்ல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, இந்த ஃப்ளவரோட நடுவில் வந்து இந்த சுகர் பேர்ல்ஸ் வைக்கிறதுக்கு தான். இது வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலருக்கு பதிலாக நீங்கள் சில்வர் கலர் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்கோட கீழே வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர் டிப்பை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக பைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்பி டாலுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா, நான் இதை குட்டியாக அந்த ஸ்டார் டிப் வந்து யூஸ் பண்ணி மேலே வந்து பைப் பண்ண போகிறேன். இது ரொம்ப குட்டி குட்டி ஸ்டார்ஸாக வந்து இதில் வந்து வருது, அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ஸ்டார் டிப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நான் இந்த ஸ்டார் டிப்பை வந்து யூஸ் பண்ணி பைப் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த லைட் கலர் ஷேடு பட்டர் க்ரீமை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கேக் ஃபுல்லாக வந்து நான் பைப் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த சுகர் பேர்ல்ஸும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ கேக் வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு பார்பி டால் மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்பி கேக் மோல்டு இல்லாமே நம்மளுக்கு அழகான ஒரு பார்பி டால் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா டேஸ்ட் ஆஃப் ஹோம்.